உலகம் முழுவதும் இந்தியா உள்ளிட்ட 84 நாடுகளைச் சேர்ந்த 48,70,00,000 வாட்ஸ்அப் பயனாளர்களின் செல்போன் எண்கள் திருடி விற்பனைக்கு வந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இணையவழி குற்றங்கள் தொடர்பான சைபர் நியூஸ் அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2022 இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 84 நாடுகளில் 48,70,00,000 வாட்ஸ்அப் பயனாளர்களின் செல்போன் எண்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் 60,00,000 வாட்ஸ்அப் பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருடப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு நாட்டிற்கு ஒவ்வொரு தொகை என்ற அடிப்படையில் 1,00,000 ரூபாய் முதல் 5,00,000 ரூபாய் வரை ஹேக்கர்களிடம் விற்கப்பட இருப்பதாக சைபர் நியூஸ் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தகவல்கள் பெரும்பாலும் இணையவழி ஊடுருவல்கள் நடத்தும் ஃபிஷிங் தாக்குதல் மூலம் திருடப்பட்டு இருக்கலாம் என்பதால் வாட்ஸ்அப் பயனாளர்கள் தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளில் வரும் இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும், முன்பின் தெரியாத எண்களில் இருந்து வரும் மெசேஜ்களை அணுகக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவில் தகவல் திருட்டு நடப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு இந்தியா உட்பட 100 நாடுகளைச் சேர்ந்த 53,30,00,000 ஃபேஸ்புக் பயனாளர்களின் செல்போன் எண்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டன என்றும், அந்த தகவல்கள் டெலிகிராம் போட் மூலம் மொத்தமாக 400,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு செய்தி வெளியானது. ஒரு தரவு தொகுப்புக்கு $7,000, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 5,71,690 ரூபாய்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவு தொகுப்புகள் திருட்டால் சாமானிய மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று இணைய உலக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு சைபர் குற்றங்களை ஹேக்கர்கள் தயக்கமின்றி செய்ய இந்த தரவு தொகுப்பு திருட்டு உதவிகரமாக இருக்கும் என்பது வாட்ஸ்அப் பயனாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி தரவு தொகுப்புகளை தலா $2,500, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் தோராயமாக 204,175 ரூபாய்க்கும், $2,000 தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பில் 1,63,340 ரூபாய்க்கும் விற்பனைக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட தரவு தொகுப்பில் 3,20,00,000 அமெரிக்க பயனர் வாட்ஸ்அப் எண்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதேபோன்று எகிப்தில் 4.5 கோடி, இத்தாலியில் 3.5 கோடி, சவுதி அரேபியாவில் 2,90,00,000, பிரான்சில் 2 கோடி மற்றும் துருக்கியில் 2 கோடி வாட்ஸ்அப் எண்கள் திருடப்பட்டுள்ளன. இதோடு 1 கோடி ரஷ்யர்கள் மற்றும் 1,10,00,000 அதிகமான பிரிட்டன் குடிமக்களின் தொலைபேசி எண்கள் திருடப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளன. இதேவேளையில் 50 கோடி வாட்ஸ்அப் பயனாளர்களின் தொலைபேசி எண்கள் ஆன்லைனில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள செய்தி பொய்யாகவும் இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக மெட்டா நிறுவனம் இந்த செய்திக்கு தகுந்த பதிலோ விளக்கமோ தெரிவிக்காமல் இருப்பது கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.